தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது நடந்த விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த நீண்ட பதில்தான் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சம். பிஜேபி தலைவர் அமித்ஷா மாநிலங்களவையில் நிகழ்த்திய கன்னி பேச்சும் குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் பங்கேற்ற இரண்டு முக்கிய நிகழ்ச்சிகள், உச்சநீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்புகள், இன்னும் பல அம்சங்களுடன் வெளியாகிறது இந்தியா இந்த வாரம். தொடர்ந்து பாருங்கள். பிரதமர் நரேந்திர மோடி மேடைகளில்தான் முழங்குகிறார், நாடாளுமன்றத்திற்கு வந்து பேசுவதை தவிர்க்கிறார் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூறி வரும் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பது போல அமைந்தது இந்த வாரத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நிகழ்த்திய உரை. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்திற்கு பதிலளித்து முதலில் மக்களவையிலும் பின்னர் மாநிலங்களவையிலும் அவர் பேசினார். பிரதமரின் பேச்சில் அரசியல், பொருளாதாரம், வேளாண்மை, பெண் உரிமை, நாட்டின் பழைய வரலாறு, ஜனநாயக கோட்பாடு, காங்கிரஸ் ஆட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கும் இடையிலான வேறுபாடு அனைத்தும் இருந்தன. பேச்சின் தொடக்கத்தில் விவசாயிகளின் வருவாயை 2022 இரட்டிப்பாக்க தமது அரசு திட்டமிட்டுள்ளது என்று அடித்து கூறினார். விவசாயிகள் நலனுக்கான திட்டங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அடுத்து அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் தற்போது முள்ளாக குத்திக் கொண்டிருக்கும் காஷ்மீர் பிரச்சினை. சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டின் முதல் பிரதமராக ஆகியிருந்தால் காஷ்மீரின் ஒரு பகுதி பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றிருக்காது என்று அவர் தெரிவித்தது வரலாற்று ரீதியான உண்மையை வெளியிட்டது. பிரதமர் இதை கூறிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டு அவரது உரையின் வீச்சை தடுக்க முயன்ற போதிலும் அவர் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியின் தவறான கொள்கைகள் காரணமாக நாடு மோசமான பாதிப்புக்குள்ளானது என்றும் ஒவ்வொரு இந்தியரும் அதற்கான விலையை கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் பிரிவினைக்கு காங்கிரஸ் கட்சி துணை போனதால் இன்று வரை அதன் விளைவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருப்பதாக பிரதமர் கவலை தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களில் அக்கறை செலுத்தாத காங்கிரஸ் ஒரு குடும்பத்தின் நலனுக்காகவே செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கமிட்டியா 12 ने सरदार वल्लभ भाई पटेल को चुना था, तीन लोगों ने नोटा किया था, किसी को भी वोट नहीं देने का निर्णय किया था, उसके बावजूद भी नेतृत्व सरदार वल्लभ भाई पटेल को नहीं दिया गया, वो कौन सा लोकतंत्र था? पंडित नेहरू को बिठा दिया गया। अगर देश के पहले प्रधानमंत्री सरदार वल्लभ भाई पटेल होते तो मेरा कश्मीर का ये हिस्सा आज पाकिस्तान के पास ना होता। காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது சொந்த விருப்பு வெறுப்பு காரணமாக பல மாநில அரசுகளை கலைத்ததாக கூறிய அவர், தேவையான முன்னேற்பாடுகள் செய்யாமல் அரசியல் காரணங்களுக்காக ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டதாகவும் குறை கூறினார். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி உத்தராகண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களை புதிதாக உருவாக்கினாரே தவிர பிரிக்கவில்லை என்றும் கூறினார். ஆந்திராவைச் சேர்ந்த தலித் முதலமைச்சரை ராஜீவ்காந்தி அவமதித்ததாகவும் மோடி குற்றம் சாட்டினார். இந்த சமயத்திலும் கூச்சல் தொடர்ந்தது, ஆனால் அவரது பேச்சு தடைபடவில்லை. பிரதமர் உரையில் தாங்கள் எழுப்பிய பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்று கூறி மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். தீர்மானம் நிறைவேறியது. தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் நடந்த விவாதத்திற்கும் பிரதமர் மோடி பதிலளித்து பேசினார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த காங்கிரஸ் ஆலோசனை வழங்கலாம் என்று பெருந்தன்மையுடன் கேட்டுக்கொண்டார். என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சியுங்கள், அது உங்கள் உரிமை, ஆனால் நாட்டு நலன் அதனால் பாதிக்கக்கூடாது என்றும் கூறினார். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று தாங்கள் கூறுவது புதிய கோஷமல்ல, அது மகாத்மா காந்தியின் எண்ணம் என்று ஆதாரம் காட்டினார். உலகெங்கிலும் மூங்கிலை புல்லாகவே வகைப்படுத்தி இருக்கும்போது கடந்த 90 மூங்கிலை மரமாக வகைப்படுத்தியதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது என்று தெரிவித்த கருத்து வேளாண் துறையில் அவரது பார்வையை தெரியப்படுத்தியது. முத்தலாக் முறை தடுப்பு மசோதாவின் குறிக்கோள் பெண்களுக்கு விடுதலை அளிப்பதுதான் என்று கூறி அதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிப்பதை கடுமையாக விமர்சித்தார்.
பாலின சமத்துவம் பற்றி ஒரு சிறு உதாரணத்துடன் அவர் விளக்கினார். ஒரு பெண் தாமதமாக வீட்டிற்கு வந்தால் காரணம் கேட்கும் பெற்றோர், அதேபோல் ஒரு ஆண் தாமதமாக வந்தாலும் கேள்வி கேட்க வேண்டும் என்று பிரதமர் கூறியது பெண் உரிமை விஷயத்தில் எந்த அளவுக்கு அவரது பரந்த பார்வை இருக்கிறது என்பதை காட்டியது. விலைவாசி உயர்வு குறித்து பேசிய அவர், இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கிலும் விலைவாசி கடுமையாக ஏறி வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று தெளிவுபடுத்தினார். लेकिन आखिरकार ये योजना देश के लिए है, किसी दल के लिए तो है नहीं. तो मैं चाहूंगा कि कांग्रेस के मित्र भी एक टास्क फोर्स बनाए और भी दल के लोग अपना अपना टास्क फोर्स बनाए, आयुष्मान भारत योजना का स्टडी करें और उसमें कुछ कमियां है तो जरूर मैं खुद समझ दूंगा. हम मिल बैठ करके ये आयुष्मान भारत योजना को देश के 40-50 करोड़ लोगों को अच्छी स्वास्थ्य के लिए एक विश्वास पैदा कर सकते हैं क्या? எந்த விஷயத்திலும் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனையை பெற்று அவர்களின் ஒத்துழைப்புடனேயே அரசு செயல்படுத்த விரும்புகிறது என்பது பிரதமர் உரையில் அழுத்தமாக இருந்தது. நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தி தீர்வு காண எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மாற்றம் ஏன் வேண்டும் என்பதையும் அவர் விளக்கினார். தனித்தனியாக தேர்தல் நடத்துவதால் கோடிக்கணக்கான ரூபாய் விரயமாகிறது, பணச்செலவுடன் காலமும் மனித உழைப்பும் வீணாவதால் இந்த விஷயத்தில் கட்சி வேறுபாடுகளை கைவிட்டு சுமூக தீர்வு காண எதிர்க்கட்சிகள் முனைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதில் மட்டுமின்றி மத்திய அரசு அறிவித்துள்ள ஆயுஷ்மான் பாரத் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்திற்கும் எதிர்க்கட்சிகள் தங்களது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதமர் பேச்சை தொடங்கியதிலிருந்து முடிக்கும் வரை எதிர்க்கட்சிகளின் கோஷம் நீடித்த போதிலும் அவர் அது பற்றி கண்டுகொள்ளாமல் பேச்சை தொடர்ந்தார். ஆளுங்கட்சியிலிருந்து அவருக்கு அடிக்கடி ஆரவார வரவேற்பு கிடைத்ததை நாடு முழுவதும் தொலைக்காட்சியில் காண முடிந்தது. பிஜேபியின் அகில இந்திய தலைவர் அமித்ஷா மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் முதல் முறையாக அந்த அவையில் உரை நிகழ்த்தியதும் இந்த வாரத்தின் முக்கிய செய்தியாகும். மாநிலங்களவையில் கன்னி பேச்சாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தொடங்கி வைக்கும் வாய்ப்பை பிஜேபி நாடாளுமன்ற கட்சி அவருக்குத்தான் அளித்திருந்தது. உரையின் துவக்கத்தில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்னென்ன சாதனைகளை படைத்துள்ளது என்று பட்டியலிட்டார். பின்னர் அவரது உரை முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி போலவே காங்கிரஸ் கட்சியே இலக்காக கொண்டிருந்தது. பிஜேபி அரசு வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் ஆட்சியின் போது வேலையின்மை பிரச்சினையை சமாளிக்க தவறிவிட்டதுதான் இதற்கு காரணம் என்று பதிலடி கொடுத்தார். நரேந்திர மோடி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஜிஎஸ்டி வரியை ஷோலே படத்தில் வில்லனாக வரும் கொள்ளையன் கப்பர் சிங்குடன் ஒப்பிட்டு ஜிஎஸ்டி என்பது கப்பர் சிங் டாக்ஸ் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியதை கடுமையாக சாடினார். வரி வருவாய், ராணுவத்தில் ஒரு பதவிக்கு ஒரு ஊதியம், ஒரு ஓய்வூதியம், ஏழைகளுக்கு மானியம் வழங்க ஜிஎஸ்டி வரி வருவாய் தான் பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் பதிலளித்தார். परिश्रम से पसीना बहाकर हजारों लाखों करोड़ों युवा जो स्वरोजगारी की दिशा में आगे बढ़ रहे हैं, पकोड़ा बना रहे हैं, छोटी छोटी स्वरोजगारी ले रहे, उसको आप भिक्षुक के साथ कंपेयर करेंगे? किस प्रकार की यह मानसिकता है? सभापति महोदय, पकोड़ा बनाना कोई शर्म की बात नहीं है, इसको भिक्षुक के साथ कंपेयर करना शर्म की बात. जीएसटी என்பது ஒரு பெரிய சீர்திருத்தம், ஒரு நாடு ஒரே வரி என்ற கனவை இது நனவாக்கியுள்ளது என்றார் அவர். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு விதமாகவும் ஜிஎஸ்டி சபை கூட்டத்தில் வேறு விதமாகவும் பேசி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். இந்த வாரத்தில் நாடாளுமன்ற விவாதத்தில் இரண்டு விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்றன. ஒன்று, ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்று கோரி அந்த மாநில ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய பிரச்சனை. இரண்டாவது, பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் ரக போர் விமானங்கள் வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக காங்கிரஸ் கட்சி எழுப்பிய குற்றச்சாட்டு. இரண்டு பிரச்சனைகளுக்குமே அரசு தரப்பிலும் ஆளும் கட்சி தரப்பிலும் பதில் அளிக்கப்பட்டது. ஆந்திர பிரதேசம் புதிதாக பிரிக்கப்பட்டிருப்பதால் அதற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்று ஆளும் தெலுங்கு தேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் கட்சியினர் தொடர்ந்து கோஷம் எழுப்பியதால் இரு அவைகளுமே முடங்கின.
இதனால் பல முறை இரு அவைகளும் ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. Minister has replied. Department of Pharmaceuticals, Minister of Chemicals and Fertilizers. The House stands adjourned to meet again on Monday, the 5th March 2018 at 11 a.m. ஆந்திர பிரதேச பிரச்சினைக்கு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பதிலளித்தார். இந்த பிரச்சினை குறித்து ஆழமான பரிசீலனை மேற்கொண்டுள்ளது என்றும் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி வழங்க வேண்டிய நிதியுதவி வழங்கி வருகிறது என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் தமக்கு எழுதிய கடிதத்தில் நபார்டு வங்கி மூலம் நிதியுதவி வழங்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டிருந்தார் என்றும் குறிப்பிட்டார். தெலுங்கு தேசம் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் OS சௌத்ரி தலைமையில் பிரதமர் மோடியையும் சந்தித்தார்கள். தங்களின் கோரிக்கை குறித்து கடந்த 4 ஆண்டுகளாக பரிசீலனை செய்வதாகத்தான் பதில் வருகிறதே தவிர ஒதுக்கீடு எதுவும் வரவில்லை என்று பிரதமரிடம் கூறியதாக பின்னர் தெரிவித்தார். பிரதமர் கூறிய பதிலை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் எடுத்து கூறி அவரது வழிகாட்டுதலின்படி எதிர்கால திட்டம் வகுக்கப்படும் என்றும் கூறினார். இந்த பிரச்சினையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தெலுங்கு தேசம் விலகக்கூடும் என்று செய்திகள் வெளியானதையொட்டி அப்படி விலகாது என தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான OS சௌத்ரி தெளிவுபடுத்தினார். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியதில் முறைகேடுகள் நடந்ததாக சந்தேகம் உள்ளதென்று அந்த ஒப்பந்தம் தொடர்பான விவரங்களை பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு மக்களவையில் பதிலளித்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி எந்தவித புகாருக்கும் இடமில்லாத இந்த பிரச்சினையில் ஏதோ முறைகேடு நடந்திருப்பது போல் மக்களை நம்ப வைக்க காங்கிரஸ் கட்சி முயன்று இந்தியாவின் பாதுகாப்பிற்கு கேடு விளைவிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். இந்தியா வாங்கியுள்ள போர் விமானங்கள் குறித்த ரகசிய தகவல்களை வெளியிட்டால் அந்த தகவல்களை எதிரிகளின் கையில் கிடைத்து நாட்டின் பாதுகாப்புக்கே ஆபத்து ஏற்படும் என்று கூறினார். இராணுவ தளவாடங்கள் வாங்குவதில் ரகசியம் தேவை ஏன் என்பது பற்றிய அறிய விரும்பினால் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பிரணாப் முகர்ஜியிடம் பாடம் கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று அவர் கூறிய போது ஆளும் கட்சி தரப்பில் ஆரவாரம் எழுந்தது. மக்களவை கூட்டம் மார்ச் 5 வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2 கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்டம் அன்று தொடங்குகிறது. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி பாலஸ்தீனம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன் ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றதும் அங்கு கோலாகல வரவேற்பு கிடைத்ததும் இந்த வாரத்தில்தான். பாலஸ்தீனம் சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமை இந்த பயணத்தின் மூலம் அவருக்கு கிட்டுகிறது. பாலஸ்தீன நகரமான ரமல்லாவுக்கு சென்றபோது பிரதமர் மோடிக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாலஸ்தீன அதிபர் மஹ்முத் அப்பாசுடன் பிரதமர் மோடி பேச்சு நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா பாலஸ்தீனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பாலஸ்தீனம் செல்லும் வழியில் ஜோர்டன் தலைநகர் அம்மான் சென்ற பிரதமருக்கு அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளி மக்கள் பெருந்திரளாக கூடி உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் ஜோர்டன் மன்னர் 2 அப்துல்லாவை சந்தித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்தியா ஜோர்டன் நட்புறவை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். ஜோர்டன் நகரில் தங்குவதற்கு அனுமதி அளித்தமைக்காக அந்த நாட்டு மன்னருக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நயன் மற்றும் தலைவர்களுடன் பேசுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். பிரதமர் மோடியின் இந்த பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாலஸ்தீன அதிபர் மஹ்முத் அப்பாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்தியா பாலஸ்தீன உறவு சகோதர உறவு என்றும் பாலஸ்தீன பிரச்சினைக்கு உறுதியான தீர்வு காண்பதில் இந்தியாவின் உதவி குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்றும் அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார். இந்த வாரத்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்ற 3 நிகழ்ச்சிகள் குறிப்பிடத்தக்கவை. மனித சமுதாயம் தற்போது சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு யார் யாரோ ஏதேதோ தீர்வுகள் காட்ட முன்வரும் போது அனைத்து பிரச்சனைகளுக்கும் அகிம்சையும் தியாக மனப்பான்மையும்தான் தீர்வு என்று ஆணித்தரமாக கூறினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். கர்நாடக மாநிலம் ஆசன் மாவட்டம் சரவண பலகுலாவில் அமைந்துள்ள பகவான் பாகுபலியின் 88வது ஆண்டு மகா மஸ்தக அபிஷேக மகோற்சவ உற்சவத்தை தொடங்கி வைத்து பேசிய போது குடியரசுத் தலைவர் இந்த கருத்தை தெரிவித்தார். சமண மதம் போதிக்கும் அகிம்சையும் அமைதியும் கடவுள் நம்பிக்கையை அளிக்கிறது என்று குறிப்பிட்டு
பீகார் மாநில ஆளுநராக இருந்தபோது தாம் சென்று வந்த சமரமத கோவில்களையும் அதன் பாரம்பரியத்தையும் நினைவு கூர்ந்தார். பல ஆண்டுகளாக சமரமத துறவிகள் சுயநலம் இல்லாமல் முற்றும் துறந்தவர்களாக வாழ்ந்து வருகின்றனர் என்றும் அவர் கூறினார். ஸ்தான் பர் ஆப் சப்கே பீச் ஆகர் ததா சாந்தி அஹிம்சா ஔர் கருணா கே பிரதீக் பகவான் பாஹுபலி கி இஸ் பவ்ய பிரதிமா கோ தேக்கர் முஜே அபார் பிரசன்னதா ஹோ ரஹீ ஹை. யஹ க்ஷேத்ர தர்ம அத்யாத்ம ஔர் பாரதீய சன்ஸ்கிருதி கா கேந்திர ரஹா ஹை ஔர் சதியோ சே மானவதா கே கல்யாண கா சந்தேஷ் தேதா ரஹா ஹை. இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில ஆளுநர் வாஜ்பாய் பாலா, முதலமைச்சர் சித்தராமையா, முன்னாள் பிரதமர் தேவகவுடா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதிலிருந்தே பகவான் பாகுபலி பற்றி மக்களிடையே எந்த அளவுக்கு பக்தி உணர்வு உள்ளது என்பதை புரிய முடியும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. ஒரு நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தின் மேன்மையை எடுத்துரைக்கும் குடியரசுத் தலைவர் மற்றொரு நிகழ்ச்சியில் அறிவியலின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்க தவறவில்லை. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நோபல் பரிசு கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், அறிவியலுக்கான ஆற்றலும் கண்டுபிடிப்புகளுக்கான ஆர்வமுமே அறிவியல் வளர்ச்சிக்கான அடிப்படை தகுதி என்றார். தரமான வளர்ச்சி திட்டங்களிலும் தேசிய இயக்கங்களிலும் அறிவியல் ஆய்வாளர்கள் அதிக அளவு பங்கேற்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். அதே நாளில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள புகழ்பெற்ற மொகல் தோட்டத்தை அவர் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைத்தார். பல வண்ணங்களில் 70 வகையான மலர்கள் இடம்பெற்றுள்ளன. ரோஜா மலர்களில் மட்டும் 135 வகை உள்ள அரிய மலர்கள் பூத்து குலுங்கி பார்வையாளர்களை கவருகின்றன. இங்குள்ள சுற்றுவட்ட வடிவ தோட்டமும் ஆன்மீகம் மூலிகை தோட்டங்களும் அனைவரையும் கவர்ந்தவையாகும். போன்சாய் மரங்களும் இசை தோட்டமும் மொகல் கார்டனில் இதர சிறப்புமிக்க அம்சங்களாகும். இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள திரிபுரா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இந்த வாரத்தில்தான் உச்சக்கட்டத்தை எட்டியது. பிஜேபி சார்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களில் பிரதமர் நரேந்திர மோடியும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் குறிப்பிடத்தக்கவர்கள். திரிபுராவில் ஆட்சியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிதான் பிரதமரின் தாக்குதல் இலக்காக இருந்தது. திரிபுரா மக்கள் நலனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணித்து வருவதாகவும் அதற்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதுதான் திரிபுரா மாநிலம் அனைத்து துறைகளிலும் பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் என்றும் கூறி ஆட்சியை இந்த முறை மாற்றுங்கள் என்று அழைப்பு விடுத்தார் பிரதமர் மோடி. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் பேரணிகளில் கலந்து கொண்டு பிஜேபிக்கு ஆதரவு திரட்டினார். அவரது தாக்குதலும் மாணிக் சர்க்கார் தலைமையிலான இடது முன்னணி ஆட்சி மீதே இருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் கல்வி உட்பட அனைத்து துறைகளிலும் திரிபுரா வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். திரிபுராவில் பிஜேபி அரசு அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி அமைந்த பிறகு மாநிலம் அனைத்து துறைகளிலும் மறுமலர்ச்சி அடையும் என்று உறுதியளித்தார். அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலும் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அசாம் முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகோய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உச்சநீதிமன்றம் இந்த வாரத்தில் ஒன்றுக்கொன்று நேர்மாறான 2 உத்தரவுகளை பிறப்பித்தது. ஒன்று, கோவா மாநிலத்தில் நிலக்கரி தாதுவை வெட்டி எடுக்க வழங்கப்பட்ட உரிமங்களை ரத்து செய்தது. மற்றது, தமிழ்நாட்டில் ஆற்று மணல் எடுக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. கோவாவில் இரும்பு தாது வெட்டி எடுப்பதில் ஏராளமான முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் லட்சக்கணக்கான டன் கணக்கில் சட்டவிரோதமாக இரும்பு தாது வெட்டி எடுத்து கடத்தப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் அமைக்கப்பட்ட நீதிபதி எம் பி ஷா ஆணையம் அறிக்கை அளித்தது. இதன் அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம்
அனைத்து இரும்பு தாது குத்தகைகளையும் மாநில அரசு ரத்து செய்தது. ஆனால் 2015 88 சுரங்கங்களின் உரிமங்களை மாநில அரசு புதுப்பித்தது. இந்த சுரங்க குத்தகைதாரர்கள் சட்டவிரோத தாது கடத்தலில் ஈடுபடுபவர்கள் என புகார் எழுந்ததை அடுத்து அந்த குத்தகைகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததுடன் புதிய கொள்கை அடிப்படையில் சுரங்கங்களுக்கான குத்தகைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 மாத காலத்திற்குள் அனைத்து மணல் குவாரிகளையும் மூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மணல் குவாரிகள் படிப்படியாக மூடப்பட்டு சில குவாரிகள் மட்டுமே இயங்கி வந்தன. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் மாநிலத்தில் கட்டுமான பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டு பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் மீண்டும் இயங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டதும் இந்த வாரத்தில்தான். பாப்ரி மஸ்ஜித் இருந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்றும் அந்த இடத்தில் கோவில் கட்ட அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒரு தரப்பினர் வாதிட்டு வருகின்றனர். அந்த இடம் மசூதிக்கு சொந்தமானது என்று முஸ்லிம்கள் கூறி வருகிறார்கள். இந்த விவகாரம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றபோது சர்ச்சைக்குரிய நிலத்தை மூன்றாக பிரித்து உரிமை கோரும் தரப்பினருக்கு ஒப்படைக்கலாம் என்று கூறியது. இதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதுதான் உச்சநீதிமன்றம் இந்த வாரத்தில் முக்கிய கருத்தை வெளியிட்டது. சர்ச்சைக்குரிய இந்த 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை மட்டுமே உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முடிவை அறிவித்தது. இந்த வழக்கில் மூன்றாவது தரப்பில் யாரும் ஈடுபடுவதை அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அமர்வு கூறிவிட்டது. இந்த வழக்கு விசாரணை மார்ச் 14 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி என்றாலே பட்டாசும் பட்சணங்களும் புத்தாடையும் தான் நினைவுக்கு வரும். பண்டிகை காலங்களில் கொளுத்தப்படும் பட்டாசு வகைகளில் 80% மேல் தமிழ்நாட்டில்தான் உற்பத்தியாகும். தென் மாவட்டங்களில் பட்டாசு தொழில் ஒரு குடும்ப தொழிலாகவே பின்பற்றப்படுகிறது. இந்த பட்டாசு தொழிலுக்கு கடந்த ஆண்டு ஒரு சோதனை ஏற்பட்டது. பட்டாசு வெடிப்பதால் ஒலி மாசும் சுற்றுச்சூழல் கேடும் ஏற்படுவதாக கூறி தில்லியிலும் அதை சுற்றிய பகுதிகளிலும் தீபாவளி பண்டிகை சமயத்தில் மாசு படர்ந்து பள்ளிக்கூடங்களே விடுமுறை அளிக்கும் நிலை ஏற்பட்டது இதற்கு ஆதாரமாக சுட்டிக்காட்டப்பட்டது. விவசாயிகள் அறுவடைக்கு பின் வைக்கோல் போன்ற கழிவுகளை எரிப்பதும் இந்த மாசு படலத்திற்கு காரணம் என்று கூறப்பட்டாலும் பட்டாசு மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கம் தொடரப்பட்டது. இதையடுத்து கடந்த அக்டோபரில் தில்லியில் பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை நாடு முழுவதும் நீட்டித்து விடுமோ என்ற அச்சத்தில் தமிழகத்தில் சிவகாசி உட்பட பல்வேறு மாநிலங்களில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டாசு விற்பனைக்கு நாடு தழுவிய தடை விதிக்க வேண்டும் என கோரி அர்ஜுன் கோபால் என்பவர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு காரணமாக பட்டாசு விற்பனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்குமோ என்ற சந்தேகம் எழுந்ததால் நாடு முழுவதும் பட்டாசுக்கு தடை விதிக்க கூடாது என கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. அதற்கான காரணத்தையும் மனுவில் விளக்கியுள்ளது. பட்டாசு தொழிலை நம்பி 800,000 தொழிலாளர்கள் உள்ளதால் இதனை தடை செய்தால் அவர்கள் வேலை இழப்பதுடன் தமிழ்நாட்டின் தொழில் வளம் பாதிக்கும் என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் பட்டாசு வெடிப்பதால் மட்டுமே சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை 3 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தயாரிப்புக்கோ விற்பனைக்கோ தடை விதிக்கப்படுமானால் அரசு சுட்டிக்காட்டியுள்ளபடி 500,000 குடும்பங்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளது. தீப ஒளி திருநாள் என்று அழைக்கப்படும் தீபாவளி ஒளியில்லாத தீபாவளியாக மாறிவிடுமோ என்ற அச்சம் குழந்தைகள் மனதில் எழுந்துள்ளது. இது தவிர நமது நாட்டில் தடை செய்தாலும் சீன பட்டாசு எக்கச்சக்கமாக வந்திறங்கி குறைந்த விலையில் விற்கப்படுவதால் அதனை தடுப்பதும் மிகப்பெரிய சிக்கலாகிவிடும் என்று தொழிலாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது.